அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:6 இறைவசனம், நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:8 இறைவசனம், நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமேயருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம், தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம், உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம், நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம், தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம், கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள், ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 16 வியாழக்கிழமை அங்கேரி புனித ஸ்தேபான் இவரை அன்னையாம் திருச்சபை பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 18 இறை வார்த்தைகள், 21-19 இறை வார்த்தை 1. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்வுக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து, பணிந்து என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருக, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் 1843 ஆண்டில் ஒரு நாள் டாமோஸ் தளபதி துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார். முதலுதவிக்கு பிறகு டாமோஸ் தளபதியை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். மருத்துவர்கள் வந்து தளபதியின் உயிரை காப்பாற்ற எவ்வளவு முயன்றும் முடியாமல் போயிற்று. மரணத்தை தழுவ இருக்கக்கூடிய அந்த தளபதியை அவருடைய மனைவி சாந்தப்படுத்திக் கொண்டிருந்தார். மறிக்கும் வேளையில் சொல்லுதற்குரிய ஜெபத்தை தளபதி சொல்லும்படி அவரிடம் கேட்டனர். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை தளபதியின் மனைவி சொல்ல சொல்ல தளபதியும் திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தார். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல என்ற பகுதி வந்தவுடன் தளபதி தனது மனைவியை பார்த்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடு என்று கேட்டார். தளபதி சொன்னது மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. சாகப்போகிற இவருக்கு பணம் எதற்கு என்று யோசித்துக் கொண்டே வீட்டிற்குள்ளே போய் கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தால் தளபதி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் மனைவியிடம் கொடுத்து இந்த பணத்தை குருவிடம் கொடுத்து எனக்கு ஒரு திருப்பலியும் என்னை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய லூயிஸுக்கு ஒரு திருப்பலியும் ஒப்பு கொடுக்கும்படி சொல்லவும் என்று கூறி மன்னிப்பை ஒரு இரவா காவியமாக மாற்றி இந்த உலகை விட்டு அவர் சென்றார். இந்த நிகழ்வின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு மன்னிப்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்காக நம்முடைய இறை வார்த்தைகள் அழைப்பு விடுக்கின்றது. மன்னிக்கின்ற மனம் மாணிக்க கோயில் என்று சொல்வார்கள். இயல்பாக நம் அனைவருக்கும் மன்னிக்க வேண்டும் என்று மனம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமான ஆவலும் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகள், பல்வேறு விதமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது நான் ஏன் மன்னிக்க வேண்டும், என்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை, இந்த மனிதர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அல்லது என்னை பழிவாங்கி விட்டார்கள், என்னை அவர்கள் இப்படி ஒடுக்கி விட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய மனம் குமுற ஆரம்பிக்கின்றது. விளைவு மன்னிக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு காரியத்தில் மட்டும் அவர் தெளிவாயிருந்தார். இந்த உலகத்தில் மக்கள் மன்னிப்பை மட்டும் பெறக்கூடாது, பிறரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்பினார். பழைய ஏற்பாடுல நாம் பார்க்கின்றோம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய முறைப்பாடை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் மத்தியில் மன்னிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருந்தது. அந்த பரஸ்பரமான ஒரு மனநிலையின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த மன்னிப்பு என்பதை ஒரு மனித பண்பாகத்தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர இறைவனுடைய பார்வையில் இதை பார்க்கவில்லை. அப்படித்தான் சீடர்கள் மனித பார்வையில் இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள். போதகரே, என் சகோதரன் எனக்கு எதிராக அவன் தவறு செய்கிறான் என்று சொன்னார், 7 அவனை மன்னித்தால் போதுமா என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு மன்னிப்பு என்பது மனித பண்பு அல்ல, இறை பண்பு என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், 7 அல்ல 77 என்று சொல்லி எண்ணிலடங்கா இரக்கத்தை வெளிப்படுத்துகிற மன்னிப்பை குறித்து அவர் பேசுகின்றார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில நாம் இத்தகைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனித இயல்பில் நாம் மன்னிக்கின்றோமா?
அல்லது இறை இயல்பில் இந்த மன்னிப்பை பார்த்து இந்த மன்னிப்பை ஒரு இரவா காவியமாக மாற்ற விரும்புகின்றோமா? நாம் செவிப்போம். இந்த நேசத்து பாதுகாத்து வருகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. என்னுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் நன்மத்தனத்தை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு சிலருடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதிற்குள் காயங்களையும் வடுக்களையும் பல்வேறு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி மன்னிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பன். இதோ இன்றைய நாளில நாங்கள் அந்த தலைவன் எவ்வாறு முழு மனதோடு தன்னுடைய பணியாளரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அதுபோல குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மத்தியில் எல்லோரையும் மன்னித்து ஏற்று முக்குகந்த பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. ஆமேன். குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. எரேமியா புத்தகம் 5:25. நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். புலம்பல் 3:40 இறைவசனம்.